கிண்டி ரேஸ் கிளப் நிலத்தை நீர்நிலையாக மாற்றுவது குறித்து தலைமை செயலாளர் ஆலோசிக்க தற்பொழுது உத்தரவானது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. இது குறித்தான கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் கிருஷ்ணா. கிருஷ்ணா, தற்பொழுது ரேஸ் கிளப் நிலத்தில் நீர்நிலையாக மாற்ற ஆலோசனையானது பிறப்பிக்க உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது, இது குறித்தான முழு விவரங்கள் என்ன? வணக்கம். வேளச்சேரி ஏரி பாதுகாப்பு இயக்கம் சார்பில் தொடரப்பட்ட மனுவை விசாரித்த தென்மண்டல தேசிய பசுமை தீர்ப்பாயத்தின் நீதித்துறை உறுப்பினர் புஷ்ப சத்யநாராயணா மற்றும் நிபுணத்துவ உறுப்பினர் சத்யகோபால் கொண்ட அமர்வு, கிண்டி ரேஸ் கிளப் நிலத்தை நீர்நிலையாக மாற்றுவது குறித்து அரசின் நிலைப்பாட்டை அறிந்து தெரிவிக்கும்படி அரசு தரப்புக்கு நேற்று தினம் உத்தரவிட்டிருந்தது. கிண்டி ரேஸ் கிளப் நிலத்தில் புதிய நீர்நிலை உருவாக்குவதன் மூலம் வெள்ள பாதிப்பை குறைக்கலாம் எனவும், கிண்டி ரேஸ் கிளப் நிலத்தில் புதிய நீர்நிலையை உருவாக்குவது தொடர்பாக தமிழ்நாடு அரசு ஆலோசனை செய்ய வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டிருந்தது. பசுமை பூங்காவாக மாற்ற அரசு முடிவெடுத்துள்ள நிலையில் நீர்நிலையுடன் கூடிய பூங்காவாக உருவாக்கினால் பெருமழை காலங்களில் அதிக நீரை சேமிக்க முடியும் என்றும் வெள்ளம் ஏற்படுவதை தடுக்க முடியும் எனவும் கருத்து தெரிவித்தது. இது தொடர்பாக அரசின் கருத்தை அறிந்து தீர்ப்பாயத்தில் தெரிவிக்க வேண்டும் என அரசு தரப்பு வழக்கறிஞருக்கு நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. இந்த நிலையில் வழக்கு இன்று விசாரணைக்கு மீண்டும் வந்தபோது அரசு தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் பசுமை பூங்கா அமைப்பு தொடர்பாக நாளிதழ்களில் தான் செய்தி வந்துள்ளதாகவும், இது குறித்து அரசிடம் கேட்டு பதில் தர அவகாசம் வேண்டும் என்று கோரிக்கை வைக்கப்பட்டது. அப்போது குறுக்கிட்ட தீர்ப்பாய நீதிபதி, பள்ளிக்கரணை சதுப்பு நிலம் வேளச்சேரி நீர்நிலைகளில் ஆக்கிரமிப்பாக உள்ள அரசு கட்டிடங்களை அகற்றி அதை கிண்டி ரேஸ் கிளப்புக்கு இடம் மாற்றலாம் என்றும், அல்லது ரேஸ் கிளப் நிலத்தை புதிய நீர்நிலையாக மாற்றலாம் எனவும் யோசனை தெரிவித்தனர். இது குறித்து தலைமைச் செயலாளர் பிற துறை செயலாளர்களுடன் கூட்டம் நடத்தி முடிவெடுக்க வேண்டும் என்றும், வெள்ளத்தால் ஒரு புறம் வறட்சியால் ஒரு புறமும் பாதிக்கப்படும் சென்னையில் புதிதாக பசுமை பூங்கா உருவாக்குவதை விட நீர்நிலை உருவாக்குவதே சிறந்த முடிவாக இருக்கும் எனவும் தெரிவித்து, இந்த வழக்கின் விசாரணையை வருகிற அக்டோபர் 14 தள்ளி வைத்து உத்தரவிட்டிருக்கிறார்கள். பிரபாவதி, தகவல்களுக்கு நன்றி கிருஷ்ணா.